ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம உலக பணக்கார வரிசையில முதல் இரண்டு இடத்தை தக்க வச்சுக்கிட்டே வரக்கூடிய இலான் மஸ்க் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். தொழில்நுட்பத்தை பார்த்து எல்லாரும் மிரண்டு ஓடிய காலத்துல அந்த தொழில்நுட்பத்தை வைத்தே எலக்ட்ரிக் கார்கள், இலவச மின்சாரம், அதிவேகமான கார் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித வரலாற்றையே மாற்றக்கூடிய பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கி காட்டியவர் இலான் மஸ்க் அவர்கள். இவர் தனியா அவருடைய வாழ்க்கையில பல போராட்டங்களுக்கு பிறகு உயர்ந்த நிலையை அடைந்தவர். ஆனா பணம் குறித்து இவரோட பார்வை ரொம்பவே விசித்திரமானது. அந்த பார்வையே தனக்கு இத்தனை அதிகமான பணத்தை சம்பாரிச்சு கொடுத்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. பணம் குறித்து உங்களோட கருத்தை எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு நேர்காணல்ல இவர்கிட்ட கேட்கப்பட்ட போது அவர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, பணத்தை எப்போதுமே ஒரு பிரதான இலக்கா கருதாதீங்க. வெறுமனை பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. அப்படி நான் நினைச்சிருந்தா டெஸ்லா, ஸ்பேஸ்எக்ஸ் போன்ற எந்த ஒரு நிறுவனத்தையுமே நான் வந்து தொடங்கி இருந்திருக்க முடியாது. நீங்க ஒரு வேலையை செய்யறதா இருந்தா முதல்ல அது உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த வேலையில இருக்கிற ஆர்வமே தினமும் உங்களை ஊக்குவிக்கணுமே தவிர அந்த வேலையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பணம் எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஊக்கமா மாறிடவே கூடாது. அப்படி உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செய்வீங்களே, ஆனா வாழ்க்கையில ஒரு நாள் கூட நீங்க வேலை செஞ்சதை உணரவே மாட்டீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை முயற்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு தோணுனதுன்னா, இந்த உலகத்துல உங்களை யாராலேயே நீங்க இதுல வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட அதை நீங்க ஒரு தடவையாவது முயற்சி செஞ்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பல கண்டுபிடிப்புகள் ஏதோ ஒரு காலத்துல அசாத்தியமான செயலாகவே இருந்தது. யாரோ ஒருத்தர் அந்த நெகட்டிவிட்டியான ஒரு நம்பிக்கையை முறியடிச்சு அதை சாத்தியமாக்கி காட்டினாங்க. அதுல இருந்து பணமோ பேரோ புகழோ எல்லாத்தையும் சம்பாரிச்சு காட்டினாங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு வாய்ப்பு உங்க முன்னாடி கூட இருக்கலாம். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சித்து பார்க்க தயங்கவே தயங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. தோல்வியை கண்டு துவன்றாதீங்க. நிச்சயம் மனிதனா பிறந்த எல்லாருக்கும் தோல்வி பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அன்னைக்கு அது என்கிட்டயும் இருந்தது. ஆனா அந்த தோல்வி பயத்தையும் மீறி முயற்சி செய்யும் மன உறுதி உங்களிடம் இருக்கணும். அந்த முயற்சியில நீங்க விடாப்பிடியா இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது. எவர் ஒருவர் விடாப்பிடியா முயற்சி செய்கிறாரோ அவர் நிச்சயம் வெற்றி அடைந்தே தீர்வார், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க சின்ன வயசுல ஒரு முட்டாளா இருந்திருக்கலாம், எந்த ஒரு கல்வி அறிவும் இல்லாம இருந்திருக்கலாம், எந்த ஒரு திறமையும் இல்லை அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம். அது உங்க மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மையை கூட உருவாக்கி இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, வெற்றியாளரா நீங்க இருக்கிறதுக்கு ஒரு கல்வி தகுதி உங்களுக்கு தேவையே கிடையாது. இன்னைக்கு உங்களால உழைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலே போதுமானது. ஆனா எந்த ஒரு காலத்திலயும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. அதாவது நிச்சயமா பணம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பின்விளைவா தான் இருக்கணுமே ஒழிய அது ஒரு பிரதான இலக்கா மாறிடவே கூடாது. அதுக்கு பின்னாடி பணம் பணம் நீங்க ஓடவே கூடாது. அதை ஒரு பொக்கிஷமா நீங்க நினைக்கவும் கூடாது. உங்க உழைப்புக்கு கிடைத்த வெகுமதியா கூட நீங்க அதை பார்க்கவே கூடாது. அதுக்கு மாறா பணத்தை ஒரு நம்பர்ஸாவோ இல்ல அதை ஒரு வெறும் பேப்பராவோ நீங்க பார்க்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உங்க கணக்குல இருக்கிற அந்த இலக்கங்களை எப்படி ஈஸியா அதிகரிக்கிறது அப்படின்னு நீங்க பார்க்க கத்துக்கணும். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, நீங்க தூங்கும் போது கூட அந்த இலக்கங்களே வந்து பல மில்லியனாக அது அதிகரித்து கொண்டே போகும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு தரும் பண முதல்களை உருவாக்குறது மட்டும்தான் உங்களோட பிரதான நோக்கமா இருக்கணும். அதனால பணத்தை சம்பாதிக்கிறதுல கவனம் செலுத்தாம அந்த பணத்தை சம்பாதிச்சு தரும் பண முதல்களை உருவாக்குறதுல கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அப்படின்னு கத்துக்கோங்க. விரைவிலேயே அந்த பண முதல்கள் உங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு இலான் மஸ்க் அவர்கள் சொல்றாரு. ஓகே வியூவர்ஸ், இலான் மஸ்க் அவர்களுடைய லைஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு லைஃப் மோட்டிவேஷன் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், உங்களிடம் இருந்து விடைபெறுவது சரண்யா ராஜு.